yesterday we have to do the page number 71 to 77. Okay, I hope you all of them finish the page number 71 to 77. That is easiest method only. Now we have to do the page number 78 to 79, 80, 81, 82, 83, and 84, 85, and 86. Okay, students, first one, the page number 78. One day, his clever daughter gave him an idea which he liked very much. Now, he never got confused. Can you guess what the idea was? The king daughter asked the king to put daughter one of the yellow blades. The king had many such lockers with different handles. Check if on giving them half turn. Okay, these two pages you covered fully the half turn, 1/4 turn and 3/4 turn. This way you have to use to solve the page number 78 and 79. Next you have to turn the page number 80. Which among the following picture will look the same on the half turn? என்ன சொல்லியிருக்காங்களா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பிக்சரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க, எடுத்து காலம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷேப்ஸ், 1/4 டேர்ன், 1/2 டேர்ன் அண்ட் 3/4 டேர்ன். இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னா, எந்த ஒரு பிக்சர், இப்போ நான் ஒரு பிக்சர் ரெண்டு தான் ஒரு பிக்சர்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு பிக்சர்னா இது வந்து 1/4, 1/2 டேர்ன். இப்போது திருப்பி நான் அந்த பிக்சர் வந்து ஹாஃப் டேர்னுக்கு போகும்போது அது என்னுடைய ஒரிஜினல் இமேஜாக இருக்கணும், புரியுதா? இப்போ நான் ஹெச் அப்படின்ற லெட்டர், ஓகே சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு ரைட் லெட்டர் ஹெச். இது வந்து நார்மல் ஷேப். இப்போ நான் இதை 1/4 டேர்ன் பண்ணும்போது எப்படி கிடைக்கும், திருப்பி 1/2 டேர்ன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் வச்சுருந்தோமோ அதே ஹாஃப் டேர்னில் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் எந்த பிக்சர் 1/2 டேர்னுக்கு வரும்போது ஒரிஜினல் பிக்சராக வருது அப்படின்றது தான் க்வெஷ்சன். ஓகே, நெக்ஸ்ட் ஹாவ் டு டேக் அ ஆக்டிவிட்டி டைம், ஜஸ்ட் ஹாவ் டு டூ தி ஆக்டிவிட்டி ஃபார் யுவர் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 81. பேஜ் நம்பர் 81 இஸ் ஆல்சோ லைக் வைஸ் இன் திஸ். ஓகே, ஜஸ்ட் ஹாவ் டு டேர்ன் தி 1/4 டேர்ன், 1/2 டேர்ன் அண்ட் 3/4 டேர்ன். ஓகே, இன் திஸ் வே ஹாவ் டு சால்வ் தி பேஜ் நம்பர் 80 அண்ட் 81. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 82 அண்ட் பேஜ் நம்பர் 82. வில் திஸ் ஃபேன் ஆல்சோ லுக் சேம் ஆஃப்டர் 1/4 ட்ராயிங் யோ எல்லோ பாக்ஸ்? இப்போது இது பிஃபோர் டேர்னிங், இது வந்து நார்மல் பொசிஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப்டர் 1/4 டேர்னுக்கு வரும்போது இந்த பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே ட்ரா பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் டைம். அமங் தி ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லைக் தி சேம் ஆஃப்டர் 1/4 டேர்ன். நீங்கள் இருக்க பிக்சர்ஸில் 1/4 டேர்னுக்கு எது வருதோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஹாஃப் டேர்னுக்கு எந்த பிக்சர் கிடைக்குதோ அதை கிராஸ் அவுட் பண்ணணும். சில்ட்ரன், திஸ் இஸ் யா பேஜ் நம்பர் 82. நெக்ஸ்ட் ஒன், 83. 83 இஸ் ஆல்சோ லைக் வை சேம். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 84 அண்ட் 85. 84 அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டி ட்ரா வாட் தி ஃபாலோயிங் ஷேப்ஸ் வுட் லைக் ஆன் 1/3 அண்ட் ஹாஃப் டன். தெர் ஆர் த்ரீ காலம்ஸ் ப்ரொவைடட் இன் த ஷேப்ஸ் அண்ட் 1/4 டன் அண்ட் 1/2 டன். ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரா தி இமேஜஸ். பேஜ் நம்பர் 85 ஆல்சோ சேம், லுக் அட் தி ஃபாலோயிங் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா தி 1/3, 1/6 டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 86 ஆல்சோ லைக் வைஸ் இட்ஸ் ஒன்லி, ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ தி பேஜ் நம்பர் 78 டு 86. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.